வணக்கம், வாங்க ஹேமாஸ் கிச்சனுக்கு. நான் இன்னைக்கு மினி இட்லி சாம்பார் செய்ய போகிறேன். இந்த சாம்பார் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டம்ளர் பாசிப்பருப்பை கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்துருக்குறேன். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதில் 1 கேரட், 4 பீன்ஸ் பொடிசாக நறுக்கியிருக்கிறேன், 1 முருங்கைக்காய், சின்ன உருளைக்கிழங்கு அதையும் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கிறேன், 2 பச்சை மிளகாய், 2 பூண்டு, 10 சின்ன வெங்காயம் நீள நீளமாக நறுக்கியிருக்கிறேன், 1 தக்காளி. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கரில் வைக்க வேண்டாம், ஓப்பனில் வச்சு சாம்பார் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். குக்கரில் வச்சா ஒரு மாதிரி வலுவலுன்னு வந்துடும். காய் வேகட்டும், அது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். காய் 1/4 தான் வெந்துடுச்சு. இப்போ இதில் நான் 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு, ரொம்ப கட்டியாயிடுச்சு அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சாம்பார் பொடி எந்த சாம்பார் பொடினாலும் சேர்த்துக்கலாம், நம்ம வீட்டில் அரைச்ச பொடினாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கடையில் வாங்குகிற ரெடிமேட் பொடினா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பொடி வந்து முதவே சேர்க்க வேண்டாம், காய் வெந்ததுக்கப்புறம் சேர்த்தா தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு வெடித்தவுடனே மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்ததை எடுத்து இப்போ இந்த சாம்பாரில் சேர்த்துக்கிறேன். இதில் மல்லிச்செடி சேர்த்து மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஓப்பன் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. சாம்பார் ரெடி. இப்போது மினி இட்லி ஊற்றிடலாம். அந்த தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவுனா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், 1 ஸ்பூன் தான் பிடிக்கும். சின்னதாக 1 ஸ்பூனில் எடுத்து ஊற்றுங்க. அவ்வளோதான் ஊற்றியாச்சு. இப்போ இதை இட்லி அண்டாவில் வேக வைக்கலாம். அந்த பிளேட்டை மட்டும் தனியாக வைக்க முடியாது, ஸோ இந்த மாதிரி இட்லி தட்டில், பெரிய இட்லி தட்டில் வச்சு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம இட்லி வைக்கணும், அப்போ தான் இட்லி நல்லா வரும். இதை மூடி வைக்கிறேன். இது ரொம்ப நேரம்லாம் வேகணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். இட்லி வெந்துடுச்சு, ஒரு 2 நிமிஷம் வெளியே இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஸ்பூனை எடுத்து இட்லி ஆறிடுச்சுன்னா நல்லா அப்படியே வந்துடும், இல்லைன்னா மாவு மாவாக அந்த தட்டில் குழியில் ஒட்டிக்கும். ஒரு பவுலில் சாம்பார் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இட்லி அதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணனா ரொம்ப நல்லாயிருக்கும். மினி இட்லி சாம்பார் ரெடி. மினி இட்லி ரெடி. சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.